அநேகமா பலருக்கு தெரியும் இந்த பூமியின் ஜனங்களின் வாழ்க்கையும் இந்த அரசாங்கங்களும் அவர்களுடைய ஏற்பாடுகள் வழி நடத்துதல் இப்படியே தொடர்ந்து போக முடியாது இல்லையா? அப்சர்ட். தேவனால் அழைக்கப்பட்டோம். ஒரு பிள்ளைக்கு உலகத்தில் இருந்து வழியை கொண்டு வரப்பட்டு பிதாவினால் தெரிவு செய்யப்பட்டு வழி யேசுவின் கருத்திலே ஒப்பு கொடுத்து அதுக்கு பெயர்தான் பேயின் கையில இருந்து விடுதலை அடைந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்படுவது. முதல் விடுதலை வெள்ளக்காரண்ட பிழையாம் போதின பைத்தியம் ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். ஒரு கார் ரசிக்கப்பட்டேன் வாழ்க்கை பூராகும் சாகுமறை ரசிக்கப்பட்டிருப்பேன். இதை போல கிறிஸ்தவம் அஞ்சிப்பு தேடி எடுக்க இல்லாது நிக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிப்பாக இருக்க கடவன் சென்னப்பர் பவுலின் வார்னிங். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே எதிலே ராஜ்யத்தை பின்பற்றும் விசுவாசத்திலே அவருடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு அவருக்கு பின்னால போகும் வாழ்க்கையிலே நிலைத்திருப்பவன் விடுதலை அடைவான். எதிலே இருந்து? பாவத்தின் சூழலே இருந்து, பிசாசின் பிடியிலே இருந்து, வல்லமையிலே இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து முடிவிலை ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தகுதி உள்ளவனாவான். ராஜ்யத்தின் வாழ்க்கையின் பல நிஜமான ஆசீர்வாதங்கள் இந்த வாழ்க்கையிலே அனுபவத்திலே நாங்கள் ருசிக்கலாம். இந்த வாழ்க்கையிலே அதை குறிச்சு நான் இங்கும் அங்கமாக பேசி இருக்கிறேன். அது உங்களுக்கு தெரிய வேணும். ஞாபகத்தில் இருந்தால் பெயின் பிடியில் இருந்து உண்மையாக விடுதலை அடைந்து வெளிச்சம் கிடைச்சாங்களுக்கு தெரியும். பவுலை போல வெளிச்சம் உள்ளே வந்தது லிடியாக்கு. அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே எப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியவும் சந்தோஷத்தை ருசிக்கவும் இந்த வார்த்தையாகி அவரது சாப்பாடு அதை சாப்பிடும். இப்படி பல காரியங்கள் இருக்கு. ஒன்றுமே தெரியாம Enjoy here. யேசுவின் வாழ்க்கை வார்த்தை அப்படிதான் கூறுது. ஓகே, இன்று வரை பிலேயாமின் வழிகளை பின்பற்றும் போதையர்கள், மேய்ப்பர்கள், பிஷப்ஸ், எத்தனையோ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள்
ரோமன் கத்தோலிக், கத்தோலிசம், ஆங்கிலிகனிசம், மெத்தடிசம், AOG, CPM, and all the spiritual, so-called, full gospel, tongue-talking, the American gatherings, Christian gatherings, Canadian, and then சர்ச்சை சொல்லி சொல்லவே விருப்பம் இல்லை, என்னடாக அர்த்தம் இல்லை. யூகேல இருக்கிற அசம்பிளிஸ் உனக்கு விளங்க சொல்லுகிறேன். சபை எனப்பட்ட கூட்டங்கள் இந்த பிள்ளையாமின் போதனை வந்து எப்படியாக பல போதைகளை மயக்கி இயேசுவும் கொண்டு வந்த ஒரே செய்தியாக வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம் எருசலாய்மிலே தாபிக்கப்படும் ராஜ்யம், திகதரிசிகளால் கூடப்பட்ட ராஜ்யம், எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார், அதை மாத்த இயலாது. மகன் பிறக்கவில்லை, பாலகன் கொடுக்கப்படவில்லை, பாலகன் பிறந்தார் இயேசுவா. ஆனால் மகன் அவர் வந்து டாடியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஏறக்குறைய 3.5 வருடங்கள் மகன் தான் கொடுக்கப்பட்டார். அடுத்ததாக சொல்லும் வார்த்தை அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். என்ன மாதிரி கூறியிருக்கு? ராஜ்யத்தை நிலைநாட்டிய ஆளுவார், ஆனால் அந்த ஆளுகையின் அரசாங்கம் the government shall be upon his shoulders. அவர் தோளின் மேல் இருக்கும் என்றால் அவர் ஒருவராக டாடியோடு சேர்ந்து தேசங்கள் அனைத்தையும் ஜனங்கள் அனைத்தையும் எருசலாய்மில் இருந்து ஆளுவார். Christianity got into great trouble. அவர்கள் ரெண்டு பெரிய வஞ்சிப்பான தவறுகளை ஆரம்ப கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். என்ன தெரியுமா? யூதர்களை விட்டு பிரிந்தார்கள். அவர்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்கள் இஸ்ராயலின் காணியாட்சி ஆராதனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு. அவர்கள் மனம் வித்தியாசம், they think differently, not they like the Americans or the Canadians or the British. I won't say sorry, that's just a fact. The Western mind cannot actually comprehend the deep things of the plan of Elohim. They think they can. You cannot.
தேவனுடைய ஆழமான காரியங்களை அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா போன்ற ஊர்களிலே இருக்கும் இந்த வெள்ளக்காரன் அவங்களோட தோல் வெள்ள ஆங்கிலம் பேசும் ஊழியர்கள் அல்லது வேற ஜெர்மன், பிரெஞ்சு அது இது பேசலாம். They cannot. They have a different set of mind. யூதர்களுக்கு they have a different set of mind. அவர்கள் யோசித்தை ஆராய்ந்து படிக்கிறது இவங்க கிட்டையும் அறியலாது. பாருங்க கிடக்கிற புத்தகங்களை ஆராய்ந்து படிக்க அவங்களே தான் பூமியிலே இருந்த போது என்ன கூப்பிட்டாது. By the way, Yeshua was a Jew. He is a Jew. He is coming as a Jew. அவர் சொல்லவில்லையா விடுதலை யூதர்களிடத்தில் இருந்து வருகிறது? ஆட்டுக்குட்டியை போல ஊழியம் செய்து தம்மை ஒப்பு கொடுத்தார். யூத ராசி ராஜசிங்கமாய் வருகிறார். That's why we have the logo. In our logo you will see. There you go. The யோசித்திருப்பாய் ஆட்டுக்குட்டிய என்ன செய்து பெரிய சிங்கத்துக்கு பக்கத்தில் ரெண்டும் அவர் தான். ஆட்டுக்குட்டி முதலாவது இதில் வருகை, ரெண்டாவது பின்னால இருக்குது. மனம் திரும்பி யேசுவின் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு அதை விசுவாசித்து தன்னை ஒப்பு கொடுத்து ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்படியும்படி நாளந்தம் அவருக்கு போக அவருக்கு பின்னாலே என்னால் அவரை காண முடியாது. அவரது கொடுக்கப்பட்ட உண்மை, வார்த்தை, கட்டளைகள், ஆலோசனைகள் அவைகளுக்கு பின்னால போக அவர்கள் தீர்மானம் எடுத்தால் அப்படிப்பட்டவர்கள் அமிழ்த்துதல் ஞானஸ்தானம் பெறலாம். யேசுவின் பெயரில், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பெயரில், அதில் யாரும் கொடுக்கவில்லை வேத புத்தகத்தில். In the name of Yeshua. Why? அவர் தான் பாவங்களுக்காக எங்களுக்காக மரித்தார். Okay. அதுக்கு பிறகு ராஜ்யத்தின் வாழ்க்கை நாளாந்தம் ஜீவிக்கப்படும். அதுக்கு ஒழுங்குகள் இருக்கு. நான் உங்களுக்கு அப்பொழுது சொன்னேன், மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் தொடங்கி அந்த மலையின் மேல ஏறி ராஜ்யத்தின் வாழ்க்கை எப்படி என்று ஐந்தாம் அதிகாரம், ஆறாம் அதிகாரம், ஏழாம் அதிகாரம் நிறைய கொடுத்தார். இனி மற்ற அதிகாரங்கள்லையுமே இருக்கு. மத்தியாவு வேண்டா, மத்தையு, மத்தியாவு அவன் எபிரிய பெயர்,
ஜான் இங்கிலீஷ் பேர், யோவான் ஏழுமுகம், யோகானன் எபிரே பேர், அப்படியாயிருக்கிறவர்கள் மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இயேசுவை சொன்னார் சிம்பிளாக, இஃப் யூ லவ் மீ obey my commandments. இப்பொழுதெல்லாம் அதை வாசிக்கிற நேரம் ஓரளவு அவரது இருதயத்தை தொடக்கூடியதா இருக்கு. இருதயம் உணர்ச்சிகள், சிந்தனைகள், சித்தம், தீர்மானம் எடுக்கிற உணர்ச்சிகள், அவர் வாஞ்சி விருப்பம், அவர் பாசம், அவர் இரக்கம், அவரது நோக்கம். So you get closer to the heart of Yeshua and Daddy, because அறிவு இந்த தேவன் மகனுக்குள்ளே, மகன் டாடிக்குள்ளே. யோகான 14:10 11 பாருங்கள். இது கட்டளையா இல்லையா? நான் தரீரும் தேவனிலும் தேவன் என்னிலும் இருக்கிறதை நாமகள் ஒரே ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார். யோகான 4:24 இயேசு ஆவியாயிருக்கிறார் இப்பொழுது. 2 கொரிந்தியர் 3:17 உயிர்த்தெழுந்த நேரம் சென்னப்பர் பவுல் எழுதுகிறார், உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழுந்தார். உயிர்ப்பிக்கும் ஆவி 1 கொரிந்தியர் 15:45 You remember the scene of Emmaus Street? You wish you were there. As a third person, ஒரு மூன்றாம் ஆளாக நீங்க அவரோடு அந்த ரெண்டு சிஷ்யர்களோடு the same Yeshua. இதுக்கு உனக்கு அவரது இறக்கத்தை கேட்கப்படும். The same Yeshua. மாறாமல் எப்பொழுதும் இருக்கிறான். ஒன்று திங்குங்கள் கண்களாலே காண முடியாது. அவருக்கு விருப்பம் என்ன காண்பிக்கலாம். He can be everywhere now. அந்த உயிர்ப்பிக்கும் ஆவி உயிர்த்தெழுந்த இயேசுவா
அவர்தான் இவர்களை சந்திக்கிறார். ஆனா இவர்களுக்கு தெரியாது. வெளிப்படுத்தாம நடக்குதுண்டு. அதே மரத்திலே தொங்கின சரீரம். ஓகே, ட்ரை டு ரிமெம்பர். தனியா இருக்கிற இதுகளே வாசிக்கிறதுக்கும் உன் கண்கள் எழுதப்பட்ட வார்த்தையை பார்த்து கோஷ் உனது மனம் வேலை செய்கிறது. ஆனால் உட்கார்ந்து தியானிக்கிறது டிஃபரண்ட். சில வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மறக்க முடியாது இல்லையா? அவைகளை நீ தனியா ஒரு இடத்துல இருந்து அந்த நாள்ல நடந்தது, யார் வந்தார்கள், என்ன பேசினார்கள், உன்னிடத்தில் என்ன கேள்வி கேட்டார்கள், என்ன பதில் கொடுத்தாய், எப்படி அவர்கள் நம்பவில்லை. நீ வீட்டுக்கு போய் அதை விட்டு மிகவும் துக்கமடைந்தாய். இவை யாமையும் உட்கார்ந்து This is what you call meditation. Begin to do that. உன் மனம், உன் உடுப்பை கழுவும் அந்த டிட்டர்ஜென்ட், அதுக்குள்ள ஊற போடுற மாதிரி உன் மனதை இப்படியான தேவ வார்த்தையின் யோசனைகளுக்குள்ளாக ஊற போறாய். That's meditation. என்ன சொல்ல, எனவே அவர் உதாரணம் தருவார், யேசுவா அப்பொழுது நான் உன்னோடு பேசுவேன். கிறிஸ்தவனாக அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போகிறதில்லை. மனம் தருமை ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாலே நாளாந்த போகிறவர்கள், அவர் கட்டளையின்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நான் போவேன் என்று அத்தாட்சியாக அவரது வழியாகிய வார்த்தையை நாளாந்தம் பின்பற்றுகிறவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்படுகிற அவர்கள் தான் அவரை சந்திப்பார்கள், ராஜ்யத்துக்குள்ளே போவார்கள். கத்தோலிக்கர்கள், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கர்கள் அல்ல, ஆவிக்குரிய சர்ச்சில் இருக்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, மெதடிஸ்ட் அல்ல, நோபடி.
அவருடைய ஆடுகள் மட்டும், என் ஆடுகள் என் குரலுக்கு கீழ்ப்படுகிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நீ இந்த கூட்டத்தில் உண்டா? இப்படி எல்லாம் நான் கேட்பது உன்னை குற்றப்படுத்த அல்ல. நான் கத்தோலிக்கனாக இருக்கும் நேரத்தில் அறியாமையிலே பைபிளை வாசிக்க வேண்டும் தெரியாது. யாராவது இப்படி பேசியிருந்தால் மிகவும் நன்றாயிருந்த இந்த உண்மைகள் நமக்கு போதகர் உண்டு. யேசுவாவே எங்கள் போதகர், டீச்சர். யோகானம் 13:13. You remember these scriptures? ஜனங்களை அவர் வரவழைக்கும் நேரத்தில் உன் வெளிச்ச தண்டை இவைகள் இங்கே இருக்க வேணும். இங்க பாருங்க இந்த வார்த்தைய இருக்க வேணும். ஆயத்தப்படு. அந்த நேரம் தடபயலாது உடனே எடுத்து காட்ட வேணும். Look at this scripture. Okay. உன் வெளிச்ச தண்டைக்குத்தான் ஆக்கள் வருவார்கள். அல்லது இருக்கிற பேய்கள் உன் வெளிச்சத்தினால் வழியே போகும். ஒன்று பேய் போகும் கலாட்டம் பண்ணி, அல்லது பேய் அவங்களையே கூட்டிக் கொண்டு போகும். எத்தனை தடவை தாயோ தாப்பனுக்குள்ள இருந்த பேய்கள் கொண்டு போவான். ஒரு தாய் கூடாக அப்படி பேசி கொண்டு ஓடிட்டது. பேசினால இன்றண்டு பொம்பளை பிள்ளைகளை கேலியாக சொல்லவில்லை. இது உண்மை. கிழக்கிலே தான் சூரியன் உதிக்கிறது, மேற்கில் அல்ல. அது மாதிரி உண்மை. சில காரியங்களை அப்படியாய் ஞாபகப்படுத்த வந்தது. கிறிஸ்தவனா எங்களுக்கு கத்தோலிக்க நாம அவிக்குரிய சகோதரனா டங் டாக்கிங் பர்சனா அந்நிய பாஷ பேசுகிற பரிசுத்தாபி பேசுகிற எனக்கு ஒரு கதை இந்த பயில. நீ உணர்வடைய சொல்கிறேன். கேள்வி உண்டு. அவருடைய ஆடுகளில் நீ ஒரு ஆளா? நீ பின்னால் போவது யாருக்கு பின்னால்? நீ நுழைய வேண்டியது ராஜ்யம். நீ ஆயத்தப்பட வேண்டியது ராஜ்யம். சோ நாங்கள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருகிறோம். இந்த நிகோலாய் மதத்தாக்களோட போதனை மிக குறிப்பாக கட்டளையின் காலம் முடிந்தது.
நாங்கள் கருமையின் காலம் நிக்கலாய். சோ அவர்கள் உலகத்தை விட்டு பெரிய தேவை இல்லை விட்டு வந்த முந்தி மதங்கள் எதுவோ அந்த இதுகளை இப்பொழுதும் கொண்டாடலாமா? நன்றாக அறிந்து கொள்கிறோம், யேசுவை வெறுக்கிறதை நாங்கள் வெறுக்கவிட்டால் ப்ராப்ளம், ப்ராப்ளம். புருஷன் வெறுக்கிறதை மனைவி வெறுக்க வேணும். ஐக்கியமாக இருக்க விரும்பினால் வார்த்தைக்குள்ளாக மனைவியும் கீழ்ப்படியும் மனைவி வறுப்பதை புருஷனும் வறுக்க வேணும். அல்லதப்படி இருவர் ஒரு மனப்பட்ட ஒழிய ஒன்று நடப்பது எப்படி? ஆமோஸ் 3:3 I didn't see the scripture for a long time. இதிலே டாடி சொல்லுகிறார், எந்த சிந்தனைகளுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டு என்னோடு ஒத்துக்கொண்டால் ஒழிய நாங்கள் ரெண்டு பேரும் என்னென்று ஒன்றாக நடக்கிற கைகோத்து we can't. நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் இல்லையா? 1 John 1:3 அப்ப நாங்க அவருடைய சிந்தனையிலே ஐக்கியப்பட்டால் ஒழிய எப்படி நாங்க சேர்ந்து நடப்பது? இவைகள் இருதயத்திலே இருக்கட்டும். நேற்றைய தினத்திலே நாங்கள் படித்த நேரம் எண்கள் புத்தகம் 22 மூன்றாம் தரம் அடிச்சதுக்கு பிறகு கழுதைய பிளையம் அவனுடைய கண்களை திறந்தார். யெகோவா அதுல பாருங்க 32 வார்த்தைய எண்கள். நான் திருப்பி சொல்றேன், நீ கவனமாக இருக்கப்படும். யெகோவாவின் தூதன் பிலேயாமை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 அடித்தாய், என்னத்துக்கு?
உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருந்ததனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். உன் வழி பிளையாமின் வழி. எத்தனை பேர் எழுதி இருக்கிறார்கள்? பீட, ஜூட், யேசுவா. உன் வழி. யேசுவா என்ன சொன்னார்? நானே வழி. அதாவது வார்த்தையே வழி, கட்டளையே வழி, உண்மையே வழி, ஆலோசனையே வழி, போதனைகளே வழி, ஒழுங்குகளே வழி. இப்ப சொல்றார், உன்னுடைய வழி. அவர் போக வேணாம் என்று சொல்ல தட்டி போட்டு அவன் போக வழிகின்றவன். அதுக்குத்தான் குறுக்க வந்திருந்தவர். உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருந்ததனால் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கட்டளைகளின் உண்மை வழியை விட்டு விலகி தங்கள் வழியிலே போறவர்களுக்கு தரியமானம் எதிராளியாய் வருவார்கள். You like that? தங்கள் சொந்த வழியிலே போன இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்திலே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டது கூறுகிறது, அவர் அவர்களுக்கு எதிரியாக மாறினார். He became their enemy. நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி இதிலே எழுதப்பட்ட கட்டளை வாழ்க்கையின் ஒழுங்குமுறைக்கு தெரிந்து கொண்டு விடாப்புடியாக நீ போகும் நேரத்திலே டடிய மகனும் உன் எதிரிகள். எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்ன கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று. எனக்காக விலகாமல் இருந்திருந்தால் நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோடு காத்திருப்பேன். நான் சொன்னேன் என் அபிப்பிராயம். நான் அனுப்பப்பட்ட தூதன், நித்திய காலமாய் பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அது உயர்ந்த தேவனோடு கூட இருந்த வார்த்தையாக அவரது மகன் யேசுவா அவரே தான் வழியில வந்து நின்றது. அதை நீ நூற்றுக்கு நூறு வீதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உண்மையாக நான் சொல்லவில்லை. Okay, that's your choice. I believe that. யாத்ராமம் 23:20-21 அவங்க எந்த நேரமும் அவரை போட்டு அறியப்படுத்தி கீழ்படியாமல் போனதுனால அதிகம் இந்த தேவனை அவர் சொன்ன, நான் வேற மாட்டேன் மோசஸ், நான் ஒரு தூதன் அனுப்புவேன், அவருக்கு எந்த பெயர் இருக்க, கவனமாயிருங்க, அவருக்கு கீழ்படுகிறத விட்டு. யாரது யாரு டடியோட கூட இருந்த எப்பொழுதும் ஒரே ஆவியாக தேவனுடைய
ஆவி தண்ணீர் மேல் அசைவாடினார். ரெண்டு பேர் தைரியமானும் யேசுவுக்குள்ளாக பேசினார், லைட் பி. வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படியும் சொல்லலையாம் சொல்றார்கள் யூத செல் ராபாய், லைட். That's it. அவனால் கூடாத காரியம் என்ன உண்டு கேட்டா கழுத பேசிட்டு எங்களுக்கு தெரியும். இப்ப மைனா கிளி அது இது பேசுமண்டு கழுத அப்படி பேசி இருந்தால் எல்லாரும் இப்ப மன்னாறு கோடிடுவாங்க. ஏன் குறிய வைக்க இது மன்னார் கழுதை. நேற்றைக்கு சொல்லுவான் மறந்து போனேன். இப்ப இந்த எண்ணெய் இல்லாத பெட்ரோல் இல்லாத இதுக்கு இந்த மன்னார் இருக்கிற கதைகளை கழுதைகளை முறைப்படி அதை வாங்கி அதுல கடைக்கு போய் வரலாம் வடிவா. இதுதான் அந்த நாளிலே வாங்கணும் கார். குதிரையண்டா தான் அதை வச்சு பார்த்து மெயின்டைன் பண்றது. சரியா இது கழுத ஆறுதான் பேர் பார்த்தான் ஆறு வச்சது ஆதான் தான் கழுத. மன்னர் வடிவா போய் வரலாம் இல்லையா? சின்ன கருத்தை ஒன்று இருந்தா ரெண்டு மூன்று பேர் போகலாம். சும்மா நிக்குது அங்க இதை வேண்டி பார்த்த இங்க வடிவா போகலாம் நடக்காம. அது பூத்தி மாத்தி விருப்பம் பண்ணாட்டுக்கலாம். முப்பத்தி நாலு அப்பொழுது பிலாம் யெகோவாவின் தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன் கட்டிகாரன் பிலாம், நான் பாவம் செய்தேன் ஏற்றுக்கொண்டான். ஆதாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியாக நோ எங்க இருக்கிறாய்? நான் நிர்மாணமாய் இருக்கும் அது குரலுக்கு பயந்தது. ஏ என்ன செய்தாய்? நீ கொடுத்த ஒரு மனுஷி அவன் பலத்தத்து கொடுத்தான் நான் சாப்பிட்டேன். வழியிலே நீர் எனக்கு எதிராய் நிற்கிறதை அறியாதிருந்தேன். எத்தனை பேருக்கு தங்களுடைய சொந்த வழியில போகும் நேரத்தில் தேவனுடைய வழியை அறிந்ததுக்கு பின்பு அவர் வந்து முன்னாலே நின்று எதிராக நிற்பதை அறியாதிருக்கிறார். கீழ்படியாமை ஏசியா சொன்ன மாதிரி அவனவன் தன் தன் வழிகளிலே போனும் அவரை அறியுமோ? அறிந்ததுக்கு பிறகு அவர் எதிராளியாக வருகிறார். நீர் வந்து எனக்கு எதிராக நிற்கிறதை நான் அறியவில்லை. இப்பொழுதும் ஒரு பார்வைக்கு இது கூடாமல் இருக்குமானால்
தகுதி இல்லாமல் இருக்குமானால் திரும்ப போய்விடுவேன். எப்ப பாருங்கோ, ஆனாலும் என்று சொல்ல மாதிரி இப்பொழுதும் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் போயிருவேன். எதிராளியா வந்து நிற்கிறார், விருப்பம் இல்லை என்ற படியா தானே? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறபடியா தானே நான் வந்து நடு ரோட்ல நிற்கிறேன்? எவ்வளவு புத்தி மாறாட்டம் என்று பாருங்கோ. எந்த மனுஷனும் மனுஷியும் எந்த தாயும் தகப்பனும் எந்த வாலிப பிள்ளையும் படியனோ பட்டேயோ தங்கள் சொந்த வழிகளை எழுக்கும் பொழுது தாங்க போறது தெரிகிறது இல்லை. எதிராக தனியமானும் வருவார்கள் என்பதை அறிகிறதில்லை. உன் வழி எனக்கு மாறுபாடாகி இருந்தபடியால் நான் உனக்கு எதிராளியாகி வந்தேன். மறுபடி கேட்கிறான், இதுவாக்கு விருப்பம் இல்லையானா? ஐயோ கத்த, இப்படிதான் கேட்பாங்க. நான் போறேன் கத்தருக்கு, கத்தருக்கு சித்தம் என்ன நடக்கும்? சித்தம் இல்லாட்டி நடக்காது. இன்னொரு வஞ்சிப்பு அவருக்கு சித்தமண்டா போகப்பட்டவர் பெலியாம. அடுத்தடுத்த பாடங்களிலே The Doctrine of Balaam Today அதை பார்க்க போறோம். இன்றைய பிழையாமின் போதனை. Again I want to say I wish I had known this long time. Anyway, இப்பொழுது அவருக்கு பெரியமான நேரத்தில் எங்களுக்கு கையை விரித்த டாடிக்கும் மகனுக்கும் மட்டுமே மகிமை. புகழ் கனம். 35 யெகோவாவின் தூதன் பிலேயாமை நோக்கி, அந்த மனுஷருடைய நீ போ. இரண்டாவது வார்த்தை, முதல் வார்த்தை போக வேண்டாம், சபிக்க வேண்டாம். இரண்டாவது வார்த்தை நீ போ, நம் மனுஷரோடு அது அவருடைய சித்தமா? நோ. இஸ்ரேல் இருக்கு சாமுவேலுக்கு பிறகு ஒரு ராஜா கொடுத்தது அவரது சித்தமா? நோ. அவர் கோபத்திலே கொடுத்தார் சவுல. சவுல இதயத்தின் கெலி அவ்வா ஆசைய பார்த்து சொல்லிவிடுவார், நட போய் அப்படியே செய். நீ செய்கிறத சீக்கிரமா செய் யூதாஸ். அது அவர் சித்தமா? அந்த மனுஷருடைய கூட போ. நான் உன்னரே சொல்லும் வார்த்தையை மட்டும் நீ சொல்ல கடவாய். அப்படியே பிலேயாம் பாலாக்கம் பிரபுவோடு கூட போனான். இப்ப இஞ்சரோடு யோசிச்சிருப்பான், என்ன விதத்தில் அந்த தங்கத்தையும் பொருட்களையும் பணத்தையும் பெறலாம்? பார்க்க விடும், அவன் மனுஷன்.
அவன் தேவனுடைய ஊழியக்காரனால் அவனோடு தேவனின் திகதர்ஜையல்ல, அவன் முண்டங்கள் சொல்லுகிறபடி கேட்டு சிலரை சபிப்பான், சிலரை ஆசிர்வதிப்பான், அவர்கள் குடும்பத்தை அவர்கள் பிசினஸை இன்றைக்கு இப்பொழுதும் நடக்கிறது. காசு வேண்டி எப்படி அஜைவார்கள், ஆசீர்வாதமோ சாபமோ இன்றைக்கு சூனியக்காரர்கள் பூசாரிகள் பெரியாம இருக்கிறது. பாலக்காட்டு மாதத்தில் கடைசி இல்லையான அருணோன் நதி உரத்திலும் மோவாப்பின் பட்டணம் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாலாக் பிள்ளையமை நோக்கி உண்மை அழைக்கும்படி நான் அவனுடைய உண்மை ஆள் அனுப்பினேன் அல்லவா, நீ என்ன பரல்ல. நான் உன்னை கனம் பண்ண மாட்டேனா? பாலாக் வந்து கேக்குறான், அங்கால மாலை போட்டு இருக்கிறது பிள்ளையாம், பக்கத்துல ரெண்டு பேர் கோளையா, அவங்களோட வந்தாக்கள் பிள்ளையமோட கூப்பிட்டு வர்றல. நான் உண்மை கனம் பண்ண தெரியாதா, நான் ராஜா இல்லையா? முப்பத்தி எட்டு. அப்பொழுது மேல பாலாக்கை நோக்கி, இதோ உம்மிடத்துக்கு வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதுக்கு என்னாலே கூடுமா? தேவனின் வாயிலே அளிக்கும் வார்த்தையை சொல்லுவேன் என்றான். உண்மையை சொல்லிவிடான், அது நீ விரும்புகிறபடி நான் செய்யலது. அவர் வாயில போட்டான், அதை தான் சொல்லலாம். வேலையாம் ஜூனியக்காரன் அதை அறிந்திருந்தான், தேவனை தட்டி கொண்டு செய்யலாது. ஏன், அவர் அறிவு இந்த தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்து அந்தரத்திலே தொங்க போட்டு இயங்க வச்சவர் தம்முடைய வார்த்தையினால் எபிரே கொண்டு கொண்டு இதை பார்க்கிற நேரம் அந்த மஞ்சளா நடுவில் ஓடிக்கொண்டு போறது சூரியன், இதுகள் மற்றது கலைச்சு கொண்டு போவது அதே அமைப்பிலே அதை சுத்தி வட்டம் போட, அதே நேரத்தில் சந்திரன் பூமியை சுத்த, பூமி தன்னை தானே சுட்ட, எல்லாம் எங்கட அறிவு கேட்டாதது இல்லையா? ரெண்டு கதை கேள்விப்பட்டேன் கேளுங்க. சீனாவுக்கு சந்திரன் வேணுமாம், நீ கேள்விப்பட்டு, ஹி வாண்ட்ஸ் தி மூன். ஆடே என்ன கேலி இது, அது ஒரு கதை. அடுத்தது யாரோ ஒரு ஆள் இன்னும் தெரியாது ரோக்கோட்டோண்டு விட்டு சந்திரனுக்கு அது போய் அங்கே வடிச்சிருக்கிறது. ஐ ஃபர்காட் அபவுட் த பிக்சர். அன்னோன் ரோக்கெட் பிளாஸ்டட் ஆஃப் ஆன் தி மூன். சே அது வீடியோ தான், அது பார்க்கலாம். பட் படம் உண்டு. யாரு போட்டதாம், நாசா அறிவித்திருக்கிறது.
என்னை பொறுத்தவரையிலே வானத்தின் அடையாளங்கள் காண்பிப்பேன். டாடி சொன்னது இல்லையா? பெரியா பாலக்கோடை கூட பண்ணார். சந்திரன் தன்னை தானே சுற்று வந்தார்ல, ஒரு பக்கமாக அப்படியே ஒரு முகம் காட்டி பூமியை சுத்தி வர. இது ஒரு சூரிய குடும்பம். இது மாதிரி பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் குவாட்ரில்லியன் எண்ண முடியாத சூரிய குடும்பங்கள் ஏனப்படி படைத்தார் அவர்கிட்ட தான் கேட்க வேண்டும். கிரியாத்தூரிலே ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள். அங்கே பாலா காடு மாடுகளை அடித்து பெரியாவுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான். இறைச்சி சாப்பிட்டார்கள். இந்த நாட்களில் இறைச்சி சாப்பிடுவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மறுநாள் காலையில் இதுதான் நேற்றைக்கு விட்டு நாங்க பாலாக் பிள்ளையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலனுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவிடத்தில் இந்த பிள்ளையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். பெரியா பாலங்களுக்கு இனி இங்கே எனக்கு ஏழு பலிபீடங்களை ஏழு கட்டி ஏழு காலைகளை ஏழு ஆட்டு கடாக்களை ஆயத்தப்படுத்தும். பெரியாம் சொன்னபடியே பாலக் செய்தான். பாலகம் பிள்ளையாமும் ஒவ்வொரு பீடத்திலும் காலையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். பின்பு பிள்ளையா பாலகனுக்கு உடைய சர்வாங்க தகன பலியிலும் நான் போய் வருகிறேன். அவர் வார்த்தை எடுக்க போறார். அதையும் இந்த தேவனிடத்தில் இருந்து பாலாக் தேவனின் திகதரிசி அல்ல, அவன் முண்டங்கள் பெய்களின் திகதரிசி. சபிக்க கேட்டுக்கொண்டவர்களை சபிப்பான், ஆசீர்வதிக்க கேட்டுக்கொண்டவர்களை ஆசீர்வதிப்பான். Surely in your he is never has been a prophet of Elohim. No. Adhi vandha devanin digadarijai endha naalilum irundhadillai pelayam yaguma vandhu ennai sandhikkiradhai irukkum naan avadathukku pogiren. அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை நான் உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பிள்ளையாமை சந்தித்தார். அவனோடு சேர்ந்து இழுபடுறாரா? இல்லை, அவரது திட்டங்கள் நடத்த தேவன் இந்த பைத்தியத்துக்கு பின்னாலே வருவோங்க. பொசிக்கு இருப்பார் அவடுத்த வச்சு. அவர் பார்வனுக்கு சொன்ன மாதிரி தேவன் பிள்ளையாமை சந்தித்தார். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, நான் ஏழு பலிபீடர்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். இது தேவன் எப்படி ஆச்சு என்று சொன்னவரா?
இல்லை நாம் ஆசைகள். உண்டங்களுக்கு செய்த இதுகளை அந்த பழக்கத்தை செய்தால் தெரியாது. டாடி நெவர் டோல்ட் ஹிம் பில்ட் செவன் ஆல்டர்ஸ். யெகோவா பிலியாமின் வாயிலே வாக்கு கொடுத்தார், நீ மாலங்கின் இடத்து திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய். அவனிடத்துக்கு அவன் திரும்பி போன பாலாக் மோவாபுடைய சகல பிரபுகளோடும் தர்மங்கள் சகல பதியாண்ட இன்னண்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து ஓ உரைத்து வாக்கியம் இங்கிலீஷ் இருபத்தி மூன்று ஏழு எண்ணாகவும் He took up a discourse. Never mind, we will see that later. Actually, in the Vakyathe eduthu Vakyam unnu Balak என்னை கிழக்கு மலையில் உள்ள மலைகளில் உள்ள ஆறாமில் இருந்த வரவழைத்து நீ வந்த எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் என்று நீ வந்து இஸ்ரவேலை பொறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். ஓகே, வந்து எனக்காக யாபுகு யாக்கோபுக்கு எதிராக பேச வேண்டும், எதுனா என் ஜனங்களுக்கு எதிராக பேச வேண்டும், எதிராக போட்டு சபிக்க வேண்டும். எட்டாவது பாதி, தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது? எதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. How can I curse somebody when God has not cursed? Devan sabikadu varuvane naan sabipen. Yehova varukadu vanai naan varupadapadi. Kanmalayin uchiyile irundhu naan avanai kandu. Kundrugalile irundhu avanai paarkiren. Avanai, avargalai. இஸ்ரேல் ஜனங்களை, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். நான் மலையில இருந்து அந்த ஜனங்களை பார்க்கிறேன், உயரமான மலையில இருந்து அவர்களை பார்க்கிறேன். ஈஆர்வி, அவர்கள் தனியாய் வாழ்கிறார்கள். அவர்கள் வேறு ஒரு தேசத்தாரையும் சேர்ந்தவர்கள் அல்ல. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தமக்கொண்டொரு ஜனம், தமக்கொண்டொரு சொந்தமான ஜனம். அவர் அழைத்து தெரிவு செய்து அன்பு கூர்ந்து விடுதலையாக்கி வழி நடத்தி கொண்டு வந்தார். அவங்கள் மாட்டாங்களோடு சாம்பிராணி சாம்பார் போட மாட்டாங்கள். கலந்து சாம்பார் ரெண்டு சொல்றீங்கள, கத்தரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸ், தக்காளி,
எல்லாத்தையும் போட்டு சாம்பார் வைக்கிற சர்ச் அன்றைக்கு அப்படித்தான் கிடக்கு. அவர்கள் தனியாய் ஜீவிக்கும் ஜனங்கள், ஏன் அவர்களே உலகத்து கோழி பார்த்தீங்களா? அந்த ஜனங்கள் சாதிகளோடு கலவாமல் தனியாக குடியிருப்பார்கள். என்ன இவருக்கு தெரியும்? பெலையாமக்கு அவனுக்கு தெரியாது. அப்ப எப்படி இந்த வார்த்தைகள் வந்தது? டடி அவனுக்கு வாயில போட்டது. அவனாவது சொல்றதாவது முதல்ல அவருக்கு தெரிய வேணுமே இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி. சோ ஜாதிகளோட சேர மாட்டார்கள். யாக்கோபின் தூளை, அதாவது ஜனங்களின் எண்ணிக்கையை எண்ணத்தக்கவன் யான்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யான்? நீனிவான் மறி இங்க பாருங்க, இடையில என்ன வருதுன்னு பாருங்க. நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. இது பிளையாமின் வார்த்தைகள். அவன் விருப்பப்பட்டது இங்க பாப்போம். இங்க யாக்கோபின் ஜனங்களை எவரால் எண்ணி பார்க்க முடியும்? அவர்கள் புழுதிய போல அதிக எண்ணிக்கை உடையவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் நாளில் ஒரு பங்கை கூட எவராலும் எண்ண முடியாது. என்னை தன்னை பிளையாமே ஒரு நல்ல மனிதன் போன்று மதிக்க விடு. அவர்களுடைய வாழ்க்கையை போன்று, அவர்களுடைய வாழ்க்கை இஸ்ரவேலின் வாழ்க்கை, மகிழ்ச்சியோடு என் வாழ்க்கை முடியவிடு. மரணம் இதை அவன் வாஞ்சித்தான். இஸ்ரவேலின் முடிவை போல என் முடிவும் இருக்கட்டும். அப்பா, அந்த கொஞ்சத்துக்குள்ள அவனுக்கு உள்ள வந்திருக்குது. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சனம். இது பூமி ஜாதிகளுக்குள்ள அந்த நேரம் சொல்லுவார்கள், தட்டானே தொட்டான் பட்டான் என்ன தெரியாது. இஸ்ரவேலை தொட்டவன் தப்பே இல்லாது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அது உயர்ந்த தேவன் தம்முடைய எல்லையற்ற அறிவின்படி ஒரு சிறிய ஜனக்கூட்டத்தை அன்பு கூர்ந்து அழைத்தபடியால் பிசாசு அவர்களை குறிபார்த்து அவருடைய ராஜ்யம் நிலைநாட்டம் வரை அவர்களை ஒரு மோதி எதிர்த்து தீங்க வரப்பண்ணுவான் என்று அறிந்து இப்படியான ஒரு பேரியர் ஒன்று போட்டார். என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எத்தனையோ தேசங்களுக்கு இது தெரியாமல் அவர்களை சபித்து அவர்களோடு முரண்பாடு பண்ணுகிறார்கள். யுக்ரைனிலே அநேகமாக யூதர்கள் அந்த
ஜனாதிபதி பிரதம மந்திரி ஜெலன்ஸ்கி அவர் ஒரு யூதன். இன்னும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, முடியவில்லை. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அது உயர்ந்த தேவனும் அவர் மகனும் அவர்களின் அனுமதி என்றாக இல்லாம இவர்களை முறியடிக்க முடியாது. ரஷ்யாவால் முடியாது. அநேகமாக ஆப்பிழுத்த குரங்கு கழிப்பிடுறதானே, அது கழிப்பிடாட்டி விடு. அப்படி ஆகிப்போய்விட்டது என நினைக்கிறேன். ரஷ்யா சும்மா இருந்த மரத்தில் இருந்த ஆப்ப இழுத்தோடனே இந்த மொக்கு குரங்கு அந்த ரெண்டு சிலாகைக்கு நடுவிலே வால் தொங்குட்டு வந்துட்டு தெரியவில்லை. அப்ப ஆப்ப இழுத்தோட வால் பிடிபட்டு சரி எல்லாத்துக்குமே உள்ள போட்டு வச்சிருக்கிறான் பாத்தியா. ஆப்பட்டி சொல்றது குரங்கட கையில இருக்கிறது, அது பாவிக்கிறவங்க லேசா அறுக்கிறதுக்கு மரத்தை இது போய் தெரியாம புடுங்கி எடுக்கிற அந்த பால் உள்ளுக்கு இருந்த அதுக்கு புத்தி இல்லை, அது அமத்துப்பட்டு அப்படி இருந்திருக்கும். அது மாதிரி தான் ரஷ்யா இருக்குது. இப்ப இவங்க எல்லாம் நாடு மாதிரி போய் செய்யலாம் என்று சொல்லி பக்கத்துல இந்த யுக்ரைனுக்கு கை போட்டு இருக்கிறாங்க. அவன் டேங்க் ரஷ்யன் டேங்க் டேங்கா வாட்டேஜ் கோட்டு பம்மிங் எத்தனையோ ரஷ்யன் டேங்க்ஸ் ஹவ் பீன் டிஸ்ட்ராய்ட். அப்படியே இப்ப பிலேயாம் தண்ட முடிவு இஸ்ராயலின் முடிவை போல இருக்கப்படும் என்று விரும்பினான். அவனுக்கு அதை விடுவோம் தெரியாது. அப்ப கதை போகுது அப்படியே. எனக்கு என்ன செய்தி, இந்த சத்துர்களை சபிக்கும்படி நான் உண்மையை அழைப்பிதேன். அவளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். அதுக்கு பின்னா யெகோவா என் வாயில் போட்டதை சொல்வது என் கடமை அல்லவா. அப்படியே மூன்று தடவை நடந்தது. ஞாபகம் இருக்க நான் சொன்னது மூன்று தடவை அடித்தான் கழுதை. மூன்றாம் தடவை அடிக்க முடிய யெகோவா பிலேயாமின் கண்களை திறந்தார். தூதனை காணும்படி கழுதை முன்பை கண்டது. வித்தியாசம் வித்தியாசமான இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் சபிக்கும்படி சொன்னான் பாலாக். ஒரு இடம் முடிஞ்சது, இன்னும் வேறொரு இடத்துக்கு. அந்த இடம் முடிஞ்சது, பிறகு வேறொரு இடத்துக்கு. அதை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
அதுல பதினைஞ்சுல சரி, இன்னும் ஏழு பலிபீடம், ஏழு மாடு ஆடுகள் செய்வாரும், நான் அவரை சந்திச்சு பாருன். பதினாலு பதினாறு யெகோவா பெலாமை சந்தித்து அவனுக்கு வார்த்தையை சொற்களை போட்டார். நீ பாலாமுக்கு திருப்பி போய் விதமாய் சொல்லு. அவனிடத்துக்கு அவன் வருகிற பொழுது உமா பிரபுக்களோடு தன்னுடைய சர்வாங்க பார்வையை நின்று கொண்டிருந்தார். யெகோவா என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் வாக்கியத்தை எடுத்து பாலாக்கை எழுந்திருந்து காலம், செப்போரின் மகனை எனக்கு செவி கொடும், இப்போ உனக்கு ஒரு வேலை தெரிந்தால் சொல்லொண்டு வருது, பொய் சொல்ல, தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுஷனின் மகனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் பேசியும் நிறைவேற்றிருப்பாரோ. 23:19 உன் இருதயத்தில் எழுதிவை, இதவனுடைய வார்த்தை, பெலியாமின் வாயிலே போட்ட வார்த்தை. பொய் சொல்ல, தேவன் மனுஷன் அல்ல, அவரே உண்மை. 17:3, 14:6, 17:17 பொய் சொல்ல, தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுஷனின் மகனும் அல்ல. இங்க பாருங்க, ஆகிலும் நீங்கள் தங்கியிருங்கள், இந்த ராத்திரியில் நான் அவர்கிட்ட கேட்டு என்ன சொல்றாரு பார்ப்பேன். இரண்டாவது வார்த்தை, அவருடைய தன்மை என்ன? அது உயர்ந்த தேவனின் மனம் மாற மனுஷனின் மகன் அல்ல. இவருக்கு தான் விழுந்திருக்கிறது. அவர் நிக்கட்டு, நான் இன்னொரு கக்கம் போய் கேட்டு பாருங்க. அவன் மனம் மாற மாட்டார். சீனாயில் கொடுத்த கட்டளை கட்டளை தான். ஹலோ மிஸ்டர் அமெரிக்கன் அண்ட் கனேடியன் and Europe, he will not change. கட்டளைகளை அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளும் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. மத்தியாகி 24:35 அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஹே, நீ அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரது சித்தப்படி நீ காக்கும் பொழுது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் பேசியும் நிறைவேற்றாது இருப்பாரோ. எண்கள் 23:19 இது ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது, திருப்ப முடியாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்க, அக்கிரமம் கீழ்ப்படியாமைக்கு, கீழ்படியாமையை காண்கிறதும் இல்லை. யார் அவர்? அதி உயர்ந்தவன். பேசுவது
பிலேயாம் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கறதும் இல்லை, குற்றம் பார்த்து பிடிக்க தெரிகிறவன் வந்து பேய். அவர்களுடைய தேவனாகிய யெகோவா அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயம், அதாவது ராஜாவின் ஜெயம் யெஹோவா, கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். 22 காண்டாம் மிருகத்தை ஒத்த பலன் அவர்களை கொண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பண்ணிப்பார் தேவனுடைய ஜனங்கள் அழைக்கப்பட்ட அவருடைய ஆடுகள் வார்த்தையின் வழியிலே நன்று ஜீவிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபும் இஸ்ரவேலும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல யார் இஸ்ரவேல் நிமிந்து நிற்கும். அதுதான் தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. இந்த ரெண்டு வசனத்தையும் இருக்க வாசிப்போம். ERV-ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, 19 அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மானுடன் அல்ல, அவர் முடிவு மாறாது. யெகோவா ஒன்றை செய்வதாக கூறினால் அவர் அதை நிச்சயம் செய்வார். யெகோவா ஒரு வாக்கு உறுதி வாக்குத்தத்தம் தந்தால் அந்த வாக்குறுதியை நிச்சயம் காப்பாற்றுவார். அதுக்கு பிறகு 23:23 ERV-ல் யாக்கோபின் ஜனங்களை தோற்கடிக்கிற வல்லமை எதுவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்து நிறுத்துகிற மந்திரம் எங்கும் இல்லை. தேவன் செய்த மாபெரும் செயல்களை பாருங்கள். அந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பற்றி பேசுவார். அந்த ஜனங்கள் சிங்கம் போன்று பலம் உள்ளவர்கள், அவர்கள் சிங்கத்தை போன்று சண்டையிடுவார்கள். அந்த சிங்கம் பகவரை அடித்து தின்னுவரை ஓய்வெடுக்காது. எனக்கு எதிராக வந்த ஜனங்கள் இரத்தத்தை குடிக்கும் வரை அது ஓய்வெடுக்காது. மூன்று தடவை ஆசீர்வதித்தான், அதை உயர்ந்தவன் வாயிலே போட்டபடியினால். 24 எண்கள் புத்தகம் வரப்போகிற சம்பவங்கள் சிலவற்றை அதி உயர்ந்த தேவன் பிலேயாமின் வாயிலே போட்டார். அதுதான்
யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் விளம்பும், த ஸ்டார். That's what we have on our gate everywhere. The menorah is Yeshua. The star is the star of Jacob. இவைகளை எல்லாம் சொன்னான். அவைகள் எல்லாமே சரி, இஸ்ராயேலுக்கு நடக்க போவது, இஸ்ராயேலின் முடிவு எல்லாவற்றையும் பாலாக்கம் அந்த நாள் தொடக்கம் மற்ற ஜனங்களும் அறிய வேண்டிய வரப்புற காரியங்கள் அவரது திட்டத்திலே அது உயர்ந்ததவன் அவரும் மகனும் பாலாக்கின் வாயிலே போட்டான். அவன் அதை சொல்லியிருக்கிறான் 24 அதிகாரம் முழுவதும். ஓகே, நீங்கள் கட்டாயம் வாசிக்கப்படும். கடைசி வார்த்தை முடியுது 24-25. பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான், பாலாக்கும் தன் வழியே போனான். ஓகே, எனக்கு காசு கிடைச்சோ கிடைக்காது தெரியாது. 25 உண்ட பாருங்கோ, அது பிறகுதான் சொல்லலாம். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபியரின் பெண்களோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இதுவரையிலும் இந்த வேசித்தனம் பண்ணும் போதனையை ஆலோசனையை பிலேயாம் கற்றுக் கொடுக்கவில்லை பாலாக்குக்கு. அதாவது கற்றுக் கொடுத்ததாக இல்லை. இங்கே இருந்தா போல 24 முடியுதப்படி பாலாக் வீட்டு போறான், பிலேயாம் தண்ட இடத்துக்கு போறான். கடைசி வார்த்தை விளங்கிட்டு தான் பிள்ளைகள். இதுவரையிலும் பிலேயாமின் போதனை அண்டு பாலாக் சொல்லி அவர்களுக்கு தண்டனையை அறிவித்த போதனை கூறப்படவில்லை. 25 சடுதியாக வாசிக்கிறோம். சித்தீம் என்னும் இடத்திலே தங்கி இருக்கையில் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இருந்தான், யோசுவா இருந்தான். Don't forget. இவர்கள் என்ன செய்தார்கள்? அவரது பெண்களை பொம்பளைகளை பார்த்தாங்க, வேசித்தன பாலியல் உறவு வைத்தார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை மோவாபியர் பாலாக்கின் ஜனங்கள் மனுஷர்களும் மனுஷிகளும் பெண்களும் முண்டங்களுக்கு படைச்ச பலிகளை தேவர்கள் தான் பெய்கள் சாப்பிடும்படிக்கு ஒரு பாட்டிக்கு கூப்பிட்டாங்க. யார் திட்டம்? ஏன் யோசுவா இவ்வளவாக பிலேயாமின் போதனையை மறுக்கிறார்? நடந்து போச்சு.
அதை குறித்து பிறகு சொல்லப்படுகிறது. வினந்துண்ணும் மடிகள் போய் சாப்பிட அழைத்தார்கள். ஜனங்கள் போய் சாப்பிட்டு சாப்பிட்டது மட்டுமல்ல, அந்த முண்டங்களை வணங்கினார்கள். இதுதான் பால பிழையாமை திட்டம். பிழையாமின் போதனை சாப்பிட்டு அவர்கள் முண்டங்களை பேய்களை தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோர் மகால் பாகால் ஒரு பொம்பள தெய்வம், பேயோர் மகால் பேயோர் ஒரு இடம், பற்றிக்கொண்டபடியினால் இஸ்ரவேல் மேல் யெகோவாவின் கோபம் மூண்டது. அதுல ஒரு இடத்துல விட்டுட்டு இப்ப இங்க அனுப்புங்கோ. வெளிப்படுத்தின புத்தகம் 2. We have to connect it. Why Yeshua was angry? Yehova kova mundadu. Inga parungo. Teth Pergamusabai Velipaduthin Puthakam 2. Peyirukkaradam Baal Beor Baal Beor இலங்கை தீவு தரமா பெயிருக்கிறடம். ஓகே, 14 வெளிப்படுத்தும் புத்தகம் 14. ஆனாலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. இங்க பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடுகிறதுக்கும் சாப்பிட்ட பிறகு வேசித்தனம் பாலியல் உறவு கட்டிலுக்கு போனதும் போகிறதுக்கு ஏதுவான இடரலை குறித்து பார்க்க வேண்டும். நான் வேத வாக்கியங்களிலே இருந்து எடுத்து காண்பித்து இயேசுவா சொன்னது போதனைகளை கற்பிக்கும் பொழுது அதுக்கு இடரல் வைத்துக் கொண்டு தெரிகிறாங்க. பெலியாமின் மயக்கத்தை பிடிச்சாக்கள் எங்கே இருந்து வெளியில போனார்கள். ஆபத்து 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 சம்பிளிங் பிளாக். இந்த இடையூறுகள் ஏற்படுத்துகிறவர்களுக்கு எப்படி தேவ கோபம் யேசுவாவையும் கோபிக்கிறார் என்று அந்த இயந்திர கழுத்திலே கட்டப்பட்டு அப்படிப்பட்டார்கள் சமுத்திரத்திலே போடப்பட வேண்டுமாம். எந்தரக்கல் மில்ஸ்டோன் அவனை தூக்கி கடல்ல எறியப்பட வேண்டும். எந்தரக்கல் கட்டி யார் சொன்னது? யேசுவா. முண்டங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடவும் பாலியல் வேசித்தனம் பண்ணவும் பாலியல் உறவு விபச்சாரம் காம விகாரம் ஏதுமான இடரை இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு முன்பாக போடும்படி யார் செய்தது? பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமின் போதகத்தை கைகொள்ளுகிற உன்னிடத்தில் உண்டு. அப்ப அவர் இப்படி கோபப்பட்டு சொல்ல, நாங்க அதை சும்மா வாஞ்சி போட்டு பேசாம இருந்தா சொல்லி போட்டு என்ன சொல்றார்? பெலியாமின் போதனை இப்ப இருக்குது, அதை பின்பற்றுறார்கள் இருப்பாங்க.
அப்படியே நிக்கலாய் மதத்தவர்களுடைய போதத்துக்கு உன்னிடத்திலே உலகத்தோடு ஒத்து போறார்கள். முண்டங்களை வணங்கி அதுக்கு பிறகு முண்டங்களுக்கு படைச்சவைகளை சாப்பிட்டால் முடிவு என்ன? உலகம் தானே உன்னிடத்தில். அதை நான் பொறுக்கிறேன். மன தெருவு இல்லாவிட்டால் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வந்து என் வாயின் வாளால் இந்த பருதே வாயின் வாளாக அறிமுகப்படுத்தி நியாய தீர்ப்பு வருகிறது. வாயின் வாள் பிழையாமக்கு எதிராக செலுவிலே நின்றது. அதை உயர்ந்த தேவனின் தூதன் வாளோடு வாள் இந்த வாள் பிழையா போது என்ன செய்தன்று பார்க்கலாம். இந்த பாலியல் உறவிலே போய் ஈடுபட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியர் பெண்களோடு, அவர்கள் ஆண்கள் இவர்கள் பெண்களோடு. இவர்களுக்கு என்ன நடந்தது? இஸ்ரவேலுக்கு அவர்கள் பொம்பளைகளுக்கு என்ன நடந்தது? பாலியல் உறவிலே ஈடுபட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வந்தது? அடுத்த முறை அவருக்கு சொந்தமானால் பார்ப்போம். ஓகே, தட்ஸ் வை யேஷுவா இஸ் ஆங்கிரி, டாடி இஸ் ஆங்கிரி, பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி அமெரிக்கா, கனடா, யூரோப், இந்தியா, ஸ்ரீலங்கா சபைக்குள்ளே பிழையாமின் போதனையை சாப்பிடுகிறார்கள். இவைகள் யாவும் தெரியாமல் நடக்கிறது. இலங்கை பல போதையர்களோ இந்தியா போதையர்களோ பயங்கரமான முண்டங்களை வணங்குறவர்கள். அதில் இருந்து ஏதோ மாற்றமோ அல்லது என்னமோ கிரைஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்து போட்டு இன்னமும் அந்த மாதிரியான வேலையிலே இருக்கிறார்கள். உலகத்தோடும் பாலியல் உறவிலும் முண்டங்களுக்கு படைச்சதை சாப்பிட்றதிலும் தீபாவளி, பொங்கல், வருஷம், அந்த பூசை, இந்த பூசை, அதுக்கு நாங்கள் பற்றிய இதுக்கங்களை அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க. நாங்கள் போயிட்டு பாருறோம், சாப்பிட்டு வாரம். இதுகள் தான் அதி உயர்ந்த தேவனுக்கும் மகனுக்கும் எதிராக இருக்க கோபத்தை உண்டு பண்ணது. மூன்று தடவை ஆசீர்வாதம். ஓகே, விருப்பம் இல்லாமல் இப்ப பாருங்க, உங்களை ஆசீர்வதி காப்பாறு. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களுக்கு கிருபையா இருப்பாரு. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாரா? யோவாவின் பெயரில் எத்தனை ஆசீர்வாதங்கள் பெற்றாய்? ஒவ்வொரு நாளிலும் இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் இப்படியாய் இதை கூறி மூன்று தடவை ஆசீர்வதிக்க கட்டளையிட்டிருக்கிறார். எண்ணாகமம் எண்கள் 6:22
பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடு அவன் மகனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, யெகோவா உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார், யெகோவா தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார், யெகோவா தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கடையிடுவார் என்பது. Three times. Why? I don't know. It's just the way it is. மூன்று வித்தியாசங்களுக்கு போய் கை வேதன மூன்றும் ஆசீர்வாதங்கள், அதுவும் இந்த எண்கள் புத்தகத்திலே தான் இருக்குது. இந்த மூன்று ஆசீர்வாதங்கள் 27வது வார்த்தை இவ்விதமாய், அவர்கள் என் பெயரை யெகோவா இஸ்ரவேல் பிள்ளைகள் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இப்ப நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், மனம் மாற மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனுஷன், மனம் மாற மனுமகனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் பேசியும் நிறைவேற்றாதிருப்பாரோ. Okay, you got the word? Daddy Manam, have fellowship. Daddy is Chitta Manam. Now you turn it and you turn it over. Blessings, Shalom.